வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு சுதந்திரத்தை பறிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அப்படியே நாளடைவில் வந்து சுதந்திரம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை சொன்னார் அவர். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொன்னார்னா, ஒரு காட்டு பன்னிகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த காட்டு பன்னிகள்லாம் காட்டில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு, அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறப்ப ஒரு ஆள் என்ன பண்ணான்னா, அந்த சோளம் இருக்குல்ல, அந்த சோளத்தை வந்து ஒரு இடத்துல தூவி வச்சிட்டான். இந்த பன்னிகள்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பக்கத்தில் வந்து இந்த கம்பி வேலி ஃபென்சிங் மாதிரி போட்டு வச்சுட்டான். முதல்ல அதை பார்த்து கொஞ்சம் மாதிரி யோசிச்சுதுங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து அந்த சோளத்தை சாப்பிட்டு போக ஆரம்பிச்சுது. அப்புறம் அதை கம்பி வேலியை ரெண்டு பக்கமும் கொண்டு வந்தான். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அதுவும் உள்ளே வந்து சாப்பிட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா பழகிடுச்சு அதுக்கு, அந்த கம்பி வேலியை பார்த்து பார்த்து பழகிட்டதுனால ஒன்றும் இல்லை பரவாயில்ல, அதான் சோளம் கிடைக்கிறதில்ல, ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல, அது முக்கியமாக என்னென்னா இலவசமாக கிடைக்கிறதில்ல அதனால் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டு மூணு பக்கமும் திரும்ப அடைச்சிட்டான். அப்புறம் அதுலேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிது. கடைசியாக என்ன பண்ணால், நாலு பக்கமும் அடைச்சி அதில் ஒரு கேட்டை போட்டு கேட்டை திறந்து வச்சிட்டான். எல்லாம் திரும்ப வந்து அன்றைக்கி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இதுவாக இருந்து, சரி இது என்னப்போ கம்பி அங்கேருந்து இங்கேருந்து இப்போ சுற்றி வளைச்சி இங்கே இந்த பக்கமும் கொண்டாந்து வச்சுட்டான், நான் கேட்டு திறந்துருக்கேன் அது வழியாக போய் சாப்பிடும்ட்டு எல்லாம் போய் உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப திடீர்னு என்ன பண்ணால், அந்த கேட்டை எடுத்து மூடிவிட்டாங்க. மூடிட்டால் எல்லாம் உள்ளே சுற்றி விட்டு ஒட்டியாருது, என்ன பண்ணுறது தெரியல, எது பண்ணுறது தெரியல, பரவான்ட்டு அதோடைய சுதந்திரமே அங்கே வந்து உள்ளே வந்து பறிக்கப்பட்டு விட்டது. தானே ஃப்ரீயாக காட்டில் சுற்றி இருந்தது, அந்த ஃபென்சிங்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. சரி பரவாயில்ல, இதுதான் நமக்கு சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சோளம் இலவசமாக கிடைக்கிறதுல சோளம் அதையும் திரும்ப சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. நாளடைவில் சாப்பிட்டு கிப்ட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாள் போக 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 ஒவ்வொரு பண்ணியாக பிடிச்சிட்டு வெளில போய் எல்லாத்தையும் அவனுடைய இறைச்சிக்காக பயன்படுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நாட்டில் கடைசியாக இலவசத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ஆளே அட்ரஸ் தெரியாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு கதையே சொல்லியிருப்பார். எதுக்குன்னா, இன்றைக்கி சோசலிசம்ங்கிற பெயரில் நாட்டில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, ஃப்ரீயாக எது எது கொடுக்குறாங்க அதில் போய் மக்கள் அப்படியே விழுந்து விழ ஆரம்பிச்சிருச்சு, கும்பலாக போய் அப்படியே மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரீ அப்படின்னா ஓடிடுறது, எதுவாக இருந்தாலும் என்னென்னு யோசிக்கிறதே கிடையாது. ஃப்ரீ ரேஷனு, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, அப்புறம் மானியம், நிறைய இதுக்கு மானியம் ஃப்ரீ, அப்புறம் சப்சிடின்னு சொல்லுவோம்ல அதுதான், அப்புறம் இலவச நல்வாழ்வு திட்டங்கள் எல்லாம் அதுலேயும் ஒரு இலவசம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி எல்லாத்துக்கும் போய் இலவசமாக வாங்கி 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 அவனுடைய சுதந்திரத்தை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கடைசியில் என்ன அடிமைத்தனத்துக்கு ஆளாகிடுறான். அப்போ இப்படியே பழகி போய் அந்த வேலை கொடுக்குறேன்னு போய் வேலையை ஒன்றும் செய்கிறதில்ல, கம்பெனியிலே வேலை செய்கிறதில்ல, ஏதோ பண்ணிவிட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு, அப்போது வளர்ச்சிகள், நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே பாதிச்சு போய் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிது. அவனுக்கு என்னென்னா ஃப்ரீயாக கிடைக்குது, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, சாப்பாட்டுக்கு அரிசியிலேருந்து சர்க்கரையிலேருந்து எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது, இதை வச்சுட்டு நான் வாழ்ந்துடுறேங்கிற மாதிரி சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொண்டு போய் விட்டு அதுமாதிரி போயிடுச்சு. தேர்தல் வந்தால் கூட தேர்தலில் நல்லது கெட்டதை செய்கிறான் யார் அப்படிங்கிறத பார்த்து மக்கள் ஓட்டு போடுறதே இல்லை. யார் அதிக இலவசமாக கொடுக்குறான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி, இலவசத்துக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி நாட்டில் போயிட்டே இருக்கிறதுனால எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு இப்போ இதை வந்து இதெல்லாம் மாறணும். இலவசங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எதுக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு அமௌண்டு, ஒரு ரூபாய் வை அதில் மக்கள் கொடுத்து வாங்குவாங்க, அதை வந்து தரமானதாக கொடுத்து மக்களை பழக்கிக்க, இல்லாட்டி அவர்களும் கடைசியில் அதை காட்டு பண்ணி மாதிரி போய் வறுமைக்கு தான் ஆளாவார்கள்ங்கிறது தான் இதோடைய வெளிப்பாடு. ஒரே சம்பளம் கொடுக்குறோம்ல, ஒரு அந்த சம்பளம்னு வாங்குறோம்ல, அந்த காலத்துலலாம் சம்பளம் வந்து ரூபாயாகவே கொடுக்கலையாம். ரூபாயாக கொடுக்காமல் எப்படி கொடுத்தான்னா, இந்த நெல் எல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் விளையும்ல, அது வந்து குருவை, தாளடி, சம்பா அப்படின்னு மூணு போகம் விளையும். அதில் இந்த சம்பா போகத்தில் விளையிற நெல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குமா, தரமானதாக இருக்குமா. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு மரக்கால் ரெண்டு மரக்கால் மூணு மரக்கால்னு மூணு மரக்கால் வந்து சம்பா நெல்லியும் அப்புறம் அவங்க அந்த உப்பளத்தில் உள்ள உப்பு இருக்குல்ல அதில் வந்து ஒரு படி உப்பியும் சேர்த்து அதை தான் அப்போ என்ன கொடுத்தாங்க சம்பளமாக கொடுத்தாங்களாம். அதாவது சம்பா நெல்லுலேருந்து விளைஞ்ச நெல், அந்த நெல் சம்பா, உப்பளம் அதுலேருந்து வந்த உப்பு அளம், அந்த சம்பாவையும் அளத்தையும் சேர்த்தா தான் சம்பளம்ங்கிறதே வந்தது நாட்டில். அந்த சம்பளத்துக்கு ரூபாய்க்கு பதிலாக அந்த காலத்துலேருந்து இப்படி தான் கொடுத்து அந்த வார்த்தையே வந்ததுன்னு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. நம்மளும் தெரிஞ்சது நல்லது தானே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.